அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவதாக. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பட வேண்டுமாக நம் ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். வார்த்தைக்கு நேராக செல்வோமா? 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு முள் காணப்பட்டது என்று நாம் பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை நீர் எடுத்து போடும் ஐயா என்று சொல்லி அவர் கெஞ்சி கதறுகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் பவுலே என்று சொல்லி அவர் பவுலை உற்சாகப்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனமே, நம்மளுக்கு வருகிற பலவீனங்களிலே நாம் டாக்டர்ஸை தேடி போகணுன்னா அவங்க கொடுக்குற ரிலீஃப் சரீரப்பிரகாரமாக மாத்திரமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிலீஃபை கொடுத்தாருனா அது நமக்கு சரீரத்திலையும் சரி, ஆவி ஆத்துமா மூன்றிலும், சரீரம் ஆவி ஆத்துமா மூன்றிலும் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதுதான் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் உரிய ஒரு வித்தியாசம். ஆண்டவர் நம் சரீரத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஆவி ஆத்மா எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. என்ன பலவீனம் தெரில, ஞானத்தில் ஒருவேளை நீங்கள் பலவீனனாக இருக்கலாம், வல்லமையில் நீங்கள் பலவீனனாக இருக்கலாம், தரித்திரம் என்னை ஆட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, எரேமியா 9:23 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளவன் அவனுடைய ஸ்ட்ரென்த்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லுகிறது. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும், எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னா ஆண்டவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். அவர் என்னோடு இருக்கிறார், நான் பலவீனந்தான், இந்த பலவீனத்துக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவரை நம்ம கனப்படுத்தணும், இந்த பலவீனம் சரி, இந்த பலவீனத்தில் அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நல்ல சிரிச்ச முகமாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். கிறிஸ்துவின் வல்லமை நம் மேல் வந்து தங்கும். அவர் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் சொல்லுங்கள், இதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் மாற்றுவீர், உமக்கு நன்றி. நீங்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரவேசிக்கும். கேன்சர் கட்டி, டியூபர் கிளாசஸ், எது இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார், மாற்றுவார். அவருடைய வல்லமை மாற்றும், மாற்றக்கூடியது அவரோட வல்லமை. அவரோட வஸ்திர தொங்கலும் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய எல்லா வியாதிகளையும் மாற்றி போடும், உங்களுடைய எல்லா வறுமைகளையும் மாற்றி போடும், உங்களுடைய எல்லா சுகவீனங்களையும் மாற்றி போடும். உங்களை வாழ வைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. அதனால் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய பலவீனங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுங்க, போஸ்ட் பண்ணுங்கள், பலவீனங்கள் அதை குறித்து போஸ்ட் பண்ணுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்து உங்களை வாழ வைக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, பலவீனத்தில் வறுமையிலையும் வியாதியிலையும் அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை மாறட்டும் என்று நான் செபிக்கிறேன். அவங்க நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறாங்கப்பா, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவங்க மேலே அப்பா நிழலிடட்டும் அப்பா, அவங்களோட பலவீனத்தை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுறாங்க ஆண்டவரே, அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து அவங்க மேன்மை பாராட்டல ஆண்டவரே, உண்மையே அவங்க பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்கப்பா. உங்களுடைய வல்லமை அவங்க மேலே தங்கட்டும், கிறிஸ்துவின் வல்லமை அவங்க மேலே தங்கட்டும் ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடும், பலவீனத்தின் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்பா பெரிய காரியங்களை செய்யும், சுகவீனங்களெல்லாம் மாறட்டும், கிறிஸ்துவின் வல்லமை அவங்களுக்கு வாழ்வை கொடுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.